இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இது உங்களுடைய உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வ எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம் நீங்கள் நல்லா இருக்குது நான் ஜெயிக்கிறோம் நல்லா பண்ணிகிட்ருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்ல 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 என்கரேஜ் பண்ண பண்ண எனக்கும் அதில் ஒரு நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விளையாட்டாக ஆரம்பிச்சதுங்க நெருக்கி பார்த்தா அது போயிடுச்சு இரநூறு எபிசோடு இரநூத்தம்பது எபிசோடுக்கு மேலே சும்மா கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ண தான் இது வந்து கொண்டு போனதுக்கு காரணம் அத்தனை காரணமும் நீங்கள் தான் ஸோ இதில் எல்லாருக்கும் நன்றி இந்த அழகான வாய்ப்பு அளித்த புதுயுகோம் சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு என்றைக்குமே ஆய் சொல்ல வரை கடமைப்பட்டிருக்கேன் ஆண்டியன் ஸோ இதை தவிர்த்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்க பேர் சொல்ல வேணான்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சில தொகுப்புகள் இந்த மாதிரிலாம் சில நேரத்தில் கொடுப்பேன் ஏன்னா ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சில பேர் நிறையா எனக்கு மெசேஜஸ் வரும்போது நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதான் அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தங்களையும் நம்பி நம்பி ஏமாந்தே போகிறாங்க அதாவது அது கணவனாக இருக்கலாம் அவங்களுடைய மன வாழ்க்கையில் ஏமாற்றப்படலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணிக்கு நடக்கிறது ஒரு கணவரை கல்யாணம் பண்ணும்போது போகும்போது அது ஆயிடுது அடுத்தது டைவர்ஸ் ஆகுது அதுக்கு அடுத்தது போகும்போது யாரை ஏமாந்துறாங்க சின்ன வயசுலேருந்தே பார்க்கும்போது ஏமாற்றப்பட்டு ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மாதிரி நிறைய பேருக்கு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாதுங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது இந்த மாதிரி ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பிளான் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை போய் பாருங்கள் எடுத்த உடனே கல்யாணம் பண்ணணுன்னே உடனே ஒரு பத்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு பொருத்தும் பார்க்குறேன் பொருத்தும் பார்க்குறேன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இது நாங்களாம் அஞ்சு தலைமுறையாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் என்னை பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு எந்த அளவுக்கு எங்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணுறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் நல்லா சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஜனன கால ஜாதகத்தில் அந்த நேரம் வந்துருச்சா கல்யாணம் பண்ணுறதுக்கான யோகம் வந்துருச்சா அதே மாதிரி சில பேருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னா ஒரு அஞ்சு மாதத்தில் அந்த நல்ல காலம் முடிஞ்சு போயிடும் நல்ல அஞ்சு அஞ்சு மாதம் முடிச்சு அப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு வரும் உடனே அதுக்குள்ளே அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க இவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பெண் வீட்டாரோ ஆண் வீட்டாரோ உடனே என்ன பண்ணுவாங்க அஜிஜியோ பொண்ணுக்கு வயசாயிருச்சு அஜிஜ் பையனுக்கு ரொம்ப வயசாயிருச்சு இப்போ செய்யலைன்னா எப்போ எப்போ செய்கிறது இந்த மாதிரி ஒரு குழப்பி அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறமா கோர்ட்டு கேஸு டைவர்ஸுன்னு போயிட்டு நல்லவங்க மாதிரி ஒரே ஒரு நாளில் பார்த்து இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்பியூட்ஸ் எடுக்கிறதுக்கு நல்ல கட்டுற ஜோதிடரும் போய் இந்த மாதிரி உண்மையான டைம் வந்திருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அந்த ஜாதகப்படி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வரன்கள் பார்க்க ஆரம்பிங்க மாரஸ் ஹாரஸ்கோப் இதெல்லாம் பார்க்கு பாருங்கள் கல்யாணத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வெறும்னா அந்த பத்து பொருத்தத்தில் மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து தப்பு அதி தப்பு சரிங்களா அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது சரிங்களா ஒருத்தர் ஒரு ஒரு ஜோதிடம் மார்க் போட்டால் அப்படி இல்லைங்க அதுக்கு மாரி நிறைய சாஸ்திரம் உண்டு சரிங்களா அந்த பழமையான ஜோதிட கலை நிபுணர்களுக்கு நான் சொல்கிறத கண்டிப்பாக ஒத்துப்பீங்க அதனால் அந்த அந்த கட்ட பொருத்தம் வந்து ஒரு சில நல்ல ஜாதகத்துக்கு ஒரு கெட்டவங்களுக்கும் அந்த பொருத்தம் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த ஜாதகர் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கு பையன் பார்க்குறீங்க அந்த பையன் வந்து ஒரு தப்பானவனாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்துலேயும் ராசியிலையும் அந்த கட்டங்கள்லேயும் இருந்தால் அது பொருந்திடும் பட் அவரோட சுய ஒழுக்கத்தையும் இந்த பையன் உண்மையாகவே நல்லா வருவாரா இந்த மாதிரியும் பார்க்கணும் இதே மாதிரி பொண்ணுங்கன்னு வரும்போது அப்படியும் பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய தாந்திரிக பிரயோகம் என்ன அப்படின்னு இந்த மாதிரி ஏமாற்றங்கள் இல்லாமல் சில பேர் அந்த லவ் பண்ணி லவ் பண்ணியே மாட்டிப்பாங்க யாருன்னே தெரியாமல் போய் லவ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏமாந்து ஏமாந்து போகக்கூடிய சுபாவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க இதெல்லாம் நீங்கள் ஜனநகால ஜாதகம் பார்த்துட்டு அதுக்குள்ளே வழிபாடுகள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிறது விநாயகரோட வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிறது அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிக்கும் பொழுதே தப்பான விஷயங்கள் நடக்காமல் தப்பிக்க வைக்கும் சரிங்களா இப்போல்லாம் ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிடுத்துன்னா சுவாமி கும்பிடணுன்னா அது என்னமோ சாமியார்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க சுவாமி கும்பிட்றதுலாம் வந்து ஒரு பவர் நான் சொல்கிறது பொறுத்த சக்தி உணர்ந்தவங்களுக்கு தெரியும் சரிங்களா அது வந்து நம்ம எப்படி நம்ம தூங்குகிறோம் பல் தேய்க்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ணால் அது உங்களுக்கு ஒரு அபார சக்தி கிடைக்கும் ஆன்மீகமுங்கிறது சரிங்களா தெய்வீகமுங்கிறதும் அப்படி தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு ஒம்பது பட்டாணி உள்ள ஒரு இதை எடுத்துக்கோங்க பட்டாணி பச்சை பட்டாணி இருக்கிற அந்த இதோடு இருக்கும் சரிங்களா அது ஒம்பது இருக்கிற மாதிரி வெளியே பார்த்து தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு ஒம்பது வாரத்துக்கு நீங்கள் செய்யணும் இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பண்ணணும் இந்த வெள்ளிக்கிழமை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அம்மாவாசையில் ஆரம்பிங்க அம்மாவாசையில் ஆரம்பித்து ஒவ்வொரு வாரமாக அப்படியே நீங்கள் செஞ்சிட்டே வாங்க அப்புறமா நீங்கள் செ செஞ்சு முடிக்கும் பொழுது இந்த டயத்தில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது அந்த பட்டாணி அந்த இது இதோட ஒம்போது இதோட இருக்கிறத எடுத்து கிட்ட வச்சுக்க வேண்டியது கிட்ட வச்சுட்டு ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி விநாயகரோட வழிபாடு அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு அப்புறமா இஷ்ட தெய்வம் உங்கள் ஜாதகப்படி உள்ள வழிபாடை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது எனக்கு யார் வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க நான் இருந்தால் நல்ல வாழ்க்கை அமையுமோ அவங்க கூட தான் இருக்கணும் இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓம் சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறதுங்க ஓம் சிவ சிவ ஓம் என்பது சிவனோட மந்திரம் கிடையாது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே காரமே இதுதான் அதோட இது சரிங்களா இப்போ கல்யாணம் பண்ணுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ஓம் சிவ ஓம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் சொல்லிட்டு ஓம் மாங்கல்யவசிய சிவாயவசிய ஸ்வாகா சரிங்களா ஓம் மாங்கல்யவசிய சிவாயவசிய ஸ்வாகா இதை மனசுக்குள்ளேயே ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு இதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது சரியா அதே மாதிரி சர்வ மங்களவசிய சிவாய் வசிய ஸ்வஹா இதையும் நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு இது கம்பைண்டாக சொல்லலாம் ஓம் மாங்கல்யவசிய சிவாய் வசிய சிவாகா மங்களவவசிய சிவாய வசிய ஸ்வாகா இல்லை சுபமங்களவசி வசிய சிவாய வசிய ஸ்வாகா இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இதுக்கப்புறமா இந்த பச்சை பட்டாணி எடுத்து அதுக்கு அந்த 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 பச்சை கலரில் இருக்கிறத எடுத்து அதில் வந்து ஒரு சந்தனம் வச்சு குங்குமம் வைக்க வேண்டியது இதை வந்து ஒரு மஞ்சள் கலர் நூலை எடுத்து அது பட்டு நூலாக இருந்தால் ரொம்ப நல்லது அந்த பட்டு நூல் இல்லைன்னா நார்மல் நூல் வெள்ளை நூல் எடுத்து அதில் வந்து மஞ்சளை அப்ளை பண்ணி அதை வந்து அந்த காம்பில் கட் அதை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் கட்ட வேண்டும் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்ல சொன்னால் இந்த ஒம்பது வாரம் பண்ணும்பொழுது இந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா யார் வந்து உண்மையாவே அவங்களுக்கு ஏத்தவங்களோ அவங்களோட விஷயங்கள் வரன் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அப்போ வரும்பொழுது உங்களுக்கு டைம் கன்சியூமிங் சரிங்களா அப்போ அது வந்து குறையும் அப்போ நீங்கள் நிறைய ஜாதகம் பார்த்து குழம்புண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணுங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அந்த வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது கரெக்டான நபர்கள் வருவாங்க ஆனால் அந்த ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறதுங்கிறது உறுதியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அதுக்கு ஊதுபத்தி இந்த மாதிரி இதை டெய்லி நீங்கள் காட்டிகிட்டே வரும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அது இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு படுக்கும் பொழுது கல்லுப்பை எடுத்து கல் பற்றி இருபத்தி ஏழு தடவை தலையில் சுற்றிட்டு நைட்டு வந்து பேசினில் போட்டு வாஷ் பண்ணிக்கிறது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் பார்த்துட்டு இந்த மாதிரி கல்யாண விஷயங்களும் பார்க்கணும் இந்த மாதிரி ஏறனாலேயே ஏமாறப்பட்டிருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்து ஒருவேளை இருந்தால் உங்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்த்துக்கணும்னாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம போய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே இதை தவிர்த்து ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணும்போது இதிலேயே நம்ம புதிய குமெலாம் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா